எல்லாருக்கும் ஹாப்பியான நியூஸு. காலேஜ் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னடா காலேஜ் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா இன்டர்மீடியட்க்கு மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் இருக்குது இது இல்லை. ஸோ இன்டர்மீடியட்டுக்கு கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயமாக உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும், அதை தீர்த்து வைக்கிற மாதிரியும், அதே போல் இந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இதனுடைய முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், இந்த எக்ஸாமினேஷன் ஆன்லைன் நடத்தினாக்கா எப்படி நடத்துவாங்க, மற்ற யூனிவர்சிட்டிஸ் வந்து இதை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் அவசியமாக பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். தமிழக அரசு சார்பில் இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னாக்கா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ போன்ற இளங்கலை பட்டம் இருக்கு இல்லைங்களா, இளம் அறிவியல், இதனுடைய பட்டங்களுக்கான ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான எக்ஸாமினேஷனை முற்று முழுதாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ இது போன்ற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பிஇ படிக்கிறாங்க இல்லையா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கான ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் இதனுடைய எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெல்லாம் அறிவிப்பு வந்திருக்கு, எதெல்லாம் அறிவிப்பு வரல அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, இதை எல்லாருமே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இன்னொரு சாரார், அதாவது மெடிக்கல் இருப்பீங்க, அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிபிஎஸ்சி, பிஎட்டு, எம்எட்டு இது போன்ற படிப்புகளுக்கான அறிவிப்பு ஏன் வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அறிவிப்பு வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. இதுவே ஒரு ஹாப்பி தான். பட் மற்றவர்களுக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, அதற்கான ஒரு விடையை நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் முழுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு விஷயத்தையும் இதை நீங்கள் மனசுக்குள்ள ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மார்க்கை எப்படி அலோகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். 50% மார்க், அதாவது 50% மார்க் வந்து ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ்னுடைய அந்த ப்ரீவியஸ் செமஸ்டருடைய மார்க் பேலன்ஸ் பண்ணியும், 50% மார்க் வந்து இன்டர்னல் வச்சும் அவங்க மார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அந்த நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் உத்தரப்பிரதேசமும் தெலுங்கானாவும் எப்படி உதாரணமாக இருக்கோ அதே போல தான் வந்து தமிழ்நாட்டிலையும் இதே மதிப்பெண்களை தான் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக வரும். ஸோ அரியர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லலை, ஏன்னா இந்த கரண்ட் செமஸ்டரில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி தான் வந்து அரசு பதில் சொல்லியிருக்க வழியா அரியர் எக்ஸாம் பற்றி சொல்லலை. ஸோ அதனால் அரியர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்ச பிறகு. அதே போல் இதுக்குரிய கேஸ் நடந்துட்டுருக்குன்னு நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் அந்த கேஸ் விஷயமாக நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துகிட்ருக்கிற ஒரு கேஸ் அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மனுதாரர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி எக்ஸாம் நடத்தலாம் அப்படிங்கிறத ஹைகோர்ட் வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து கேட்டிருக்கு. நீங்கள் இதை எப்படி நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கேட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை ஆன்லைனில் நடத்துவீங்களா, அசைன்மெண்ட் சிஸ்டமாக, அல்லது ப்ரீவியஸ் மார்க்காக, எதை எந்த அடிப்படையில் வந்து இதை நடத்த போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஹைகோர்ட்டில் இந்த கேள்வி கேட்கப்பட்டதுனால டெல்லி கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பதில் நிச்சயமாக கொடுக்கும். ஸோ அதில் அவங்க என்ன பதிலை கொடுக்க போகிறாங்களோ அதை பொறுத்து தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத இந்தியாவில் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. நான் என்ன ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன பதில் சொல்கிறாங்களோ அதே தான் மற்ற யூனிவர்சிட்டிஸும். ஸோ அவங்க ஒருவேளை வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லக்கூடிய எம்சிக்யூ இப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு ஆதரவாக அவங்க சொன்னால் ஒருவேளை கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கலாம், நீங்கள் எம்சிக்யூ டெஸ்ட்டை வச்சு நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷனை ரிசல்ட் கொடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இதனுடைய ஹியரிங் வந்து July 24 ஒத்தி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதனுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் 27 அதுக்கான ஹியரிங் வருது. ஸோ அந்த ஹியரிங்கில் என்ன முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சில கருத்துக்கள் மாறுபடலாம். ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் நடத்தணுமா அல்லது நடத்தக்கூடாதா அப்படிங்கிறத வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் நடந்துகிட்ருக்கிற கேஸை வச்சு நம்ம முடிவுக்கு வரலாம். ஸோ அதனால தான் வந்து ஒரு வாரம் அல்லது 10 ஏதேனும் மாற்றங்கள், இந்த விதத்திலாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபுளான ரிசல்ட் இந்த கோர்ட் வழியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் பல பேர் வந்து அரியர்ஸ் வச்சுருக்காங்க.
ஏறத்தாழ 55% பேர் வந்து அரியர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தினாக்கா பாஸ் பண்ண வைக்க முடியுமா, அல்லது நடத்தாமல் இருந்தால் அப்படியே பாஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறி தான். நான் எப்பயுமே நம்ம வீடியோவில் கூட என்ன செய்வேன் அப்படின்னா, செய்தியை செய்தியாக சொல்லாமல் அந்த செய்திக்குரிய என்ன அனலைஸ் பண்ணால் என்ன எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும், அது எந்த கோணத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் என்னோடய வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன். நீங்கள் குறிப்பாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு 7 ஃபேக்டர்ஸ் வந்து இதை டிசைட் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் ஒவ்வொரு விதமான ஆங்கிளில் வந்து அது ஒரு ஃபேக்டராக அது மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹச்ஆர்டி மினிஸ்டர் வந்து நீங்கள் ஏற்கனவே பேட்டியை பார்த்துருப்பீங்க, அவருடைய ரீசன்ட் பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபுளாக அதை நாங்கள் உன்னிப்பாக பார்த்துட்ருக்குறோம், அதுக்கு ஃபேவரபுளாக என்ன செய்ய முடியுமோ அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கார். இது வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசு தரப்பில் கூட ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணலாம். இன்னொரு சின்ன பிரச்சனையும் கூட இருக்குது, எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் யூஜிசி இருக்குது. ஒரு மாநிலத்தில் இருக்குது, ஒரு மாநிலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே போல தான் இன்னொன்று, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் உண்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறதையும் செய்ய முடியாது. ஸோ அதனால் மோரார்லெஸ் இந்தியா முழுக்க ஒரே வந்து ஒரு டெசிஷன் எடுத்தால் தான் வந்து அரசு தரப்பில் ஒரு சரியான முடிவு எடுத்ததாக மக்கள் மத்தியில் ஒரு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் அதை கவனிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அரசாங்கம் வந்து நிச்சயமாக முடிவு எடுத்து இதை கேன்சல் பண்ணி மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை வாங்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இதையும் தாண்டி நம்ம கோர்ட்டில் தான் அது முடிவாகணும் அப்படின்னு நினச்சாக்கா அதுக்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக சுப்ரீம் கோர்ட்லேயும் அதே போல் ஹைகோர்ட்லேயும் இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி வந்து அவங்க நம்முடைய கேஸ் ஃபைல் பண்ணினவங்க அவர் ஒரு ட்விட்டரில் போட்டிருக்காரு, இந்த கேஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏற்கனவே மகாராஷ்டிரா அரசு சார்பில் பார்த்திங்கனாக்கா 200,000 கையெழுத்தோடு தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஏனோ தானோன்னு இல்லை, ஒரு கோவிட் பேஷண்ட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணி இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஏறத்தாழ 13 மாநிலங்களில் 31 கேசஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இது எல்லாம் கலெக்டிவாக எண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபுளாக கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் நிச்சயமாக நம்ம ப்ரிடிக்ஷனாக சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம், இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷனை எல்லா மாநிலங்களும் கேன்சல் பண்ணிகிட்டே இருக்குது, எல்லா மாநிலங்களும் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏன் தமிழ்நாடு தயங்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த வலியுறுத்தல் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த வைப்ரேஷன் அரசு கவனத்து கூட போய் சேர்ந்திருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் நம்முடைய எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் சேர்ந்து கேன்சல் தி செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிச்சயமாக அரசு பண்ணுவாங்க, அரசாங்கமே அந்த நல்ல முடிவை எடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் கோர்ட் எடுத்தால் கூட அதை வந்து காலதாமதம் இல்லாமல் குயிக்காக அதனுடைய தீர்ப்பை சொல்லணும். ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோவுக்கு எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக தீர்ப்பு சொல்கிறோமோ, அதே போல் அரசாங்கம் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக வந்து இதனுடைய முடிவை எடுக்குதோ, காலதாமதம் இல்லாமல் எடுக்குதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபுளான கவர்மெண்ட்டும் அதே போல் நீதித்துறையும் இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் நம்புவாங்க. மெடிக்கலோ பேராமெடிக்கலோ பிபிஎஸ்சியோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ பிஎட்டோ எம்எட்டோ இந்த படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க அப்படிங்கிற எண்ணத்திலேயே நீங்கள் வந்து படிக்கிறத தயாராக இருங்க. அதே போல் உங்களோட எக்ஸாமினேஷனை போஸ்ட்போன் பண்ணி டிசம்பரை தாண்டி அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. அந்த சமயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இது போலவே இன்டர்மீடியட் எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே அந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நிச்சயமாக வரும். கொரோனாவுடைய பாதிப்பு நிச்சயமாக செப்டம்பர் மாதம் ஒரு பீக்கில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அரசும் அதே போல் ஐசிஎம்ஆர் எல்லாமே வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், கொரோனாவுடைய பாதிப்பு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசாங்கமோ அல்லது நீதித்துறையோ நிச்சயமாக வந்து மாணவர்களை வந்து அலைக்கழிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ அதனால் பாஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி, கேன்சல் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஓன்லி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் மீடியாவன்.